ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திராஸ் கார்டன். ஓகே, நம்ம பார்க்கலாம் நம்மளோட இந்துமா இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு. ஓகே, ரெடி ஸ்டார்ட். இது நிச்சய கல்யாணி. இது பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு நல்லது. இது வந்து எப்போவுமே பூ பூத்துட்டே இருக்கும். இதே மாதிரி இதுவும் இன்னொரு வெரைட்டி ஆஃப் இது. கலர் வந்து நடுவில் வந்து இந்த ஸ்பாட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது டார்க் பர்பிள்னா இது ஒயிட் கலரில் இருக்கும். இது ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து அங்கே இருக்குது, அது வந்து வெறும் ஒயிட், பியூர் ஒயிட்டு. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா பவழமல்லி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈவினிங்கில் பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், சாமிக்கு ரொம்ப உகந்தது. நான் எல்லாமே வந்து சாமிக்கு வேண்டியது தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அடுக்கு நந்தியாவட்டை, இது ஒத்த நந்தியாவட்டை. அதுக்கப்புறம் இது வந்து கரும்பு. கரும்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரும்பியே தான் வைக்கிறேன் சாமிக்கு. நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே நான் வச்சுருக்கிறது எல்லாமே பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான க்ரீப்பர். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, அது மொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக பூத்துக்கும். அழகான பூ வரும். மரம் மாதிரி பெருசாக போகும். ரொம்ப பெருசாகவும் வராது, ரொம்ப இதுவாகவும் வராது. மீடியம் மிடில் இதில் இருக்கும். ஆனால் வந்து இது பாதி இது பார்த்திங்கன்னா க்ரீப்பர் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மரம் மாதிரி வரும். இது இன்னொரு வகையான க்ரீப்பர். இது ஆக்சுவலாக மத்திய பிரதேசலேருந்து கொண்டு வந்தது. இந்த ஆரஞ்சு கலர்லாம் பலூன் மாதிரி அழகாக, நான் பலூன் பூன்னு பேர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஆரஞ்சு கலரில் கொத்து கொத்தாக பூக்கும். இதுவும் மரம் சைஸ்க்கு, மரத்து மேலே வச்சிங்கன்னா இன்னும் அப்படியே எத்தனை மாடி பூனாலும் போயிடும். ஆனால் டப்பு டப்புன்னு உடஞ்சிரும். இது ரொம்ப அழகாக பூக்கும். இது வந்து அருகம்புல், பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாம் அருகம்புல் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. இதனால் நான் சாமிக்காக வச்சுருக்கேன். அதுவும் அருகம்புல் தான். அதில் இன்னொன்று என்ன போட்டு வச்சுருக்கேன்னா வெள்ளைக்கீரை போட்டிருக்கேன். அதனுடைய கொடி தோ இது பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி பூ கூட போட்டிருக்கு. தோ என்னுடைய மொட்டு பாருங்கள், அழகாக இருக்குது. இது காலையில் பூக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு க்ரீப்பர் தான். கீரை இது கீரை பண்ணும்போது நல்ல தித்திப்பாக இருக்கும் அந்த கீரை. அடுத்தது இது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து முடக்கத்தான் கீரையும் வச்சுருக்கப்போ தான், அது இன்னும் இது ஆகலை. இது வந்து பிரண்டா வந்து போனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நிறையா இருக்கும், ஆனால் புஷியாக இருக்கிறதுனால கட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு பொன்னாங்கண்ணி வெரைட்டி. பொன்னாங்கண்ணிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது என்கிட்ட. சிவப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி, இது ஒரு பொன்னாங்கண்ணி. அங்கே வந்து கர்டன் க்ரீப்பர். இதில் மல்லி ஆனால் போயிடுச்சு, இருக்கா என்னன்னு தெரியல. மேரிகோல் போட்டிருக்கேன் இப்போ தான். இது மல்லி வந்து நல்லா பெருசாக பூக்கும். இப்போ கவாத்துன்னு சொல்லுவாங்களே, கட்டிங் கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் வந்து அது சீசனில் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒன்று ரெண்டு பூக்கும். இது நான் சொன்ன மத்திய பிரதேஷ் இது தான். இப்போ இதில் சீசன் இல்லை, அதனால பூ இருக்காது. இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டதுனால இனிமேல் நிறையா இலைங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து இதுவும் ஒரு க்ரீப்பர் தான். இது நிறைய வச்சோன்னா அப்படியே புஷியாக வந்துகிட்டே இருக்கும். நான் இதோட பாட்டிலில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதனால் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு ஸ்பேஸ் இது கம்மி பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். இது கல்வாழிலேயே ரெட் கலர் ஃபுல்லாக ரெட்டாக பூக்கும். இது ஒரு வெரைட்டி. இது வந்து மூணு வகையான கல்வாழை வச்சுருக்கேன். இது எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி, ஆரஞ்சு வித் ரெட்டு அந்த பப் காம்பினேஷனில் இது பூக்கும். இன்னொன்று வந்து ஃபுல் ரெட்டு. இது ஒரு கல்வாழை. நான் சொன்ன நித்ய கல்யாணியில் இது பியூர் ஒயிட்டு. மொத்தம் நாலு வெரைட்டி வச்சுருக்கேன். நிறைய வெரைட்டி வச்சுருந்தாலும் இது பெர்மனெண்ட்டாக எப்போவுமே பூக்கிற மாதிரி சாமிக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம அழகாகவும் இருக்கும். ஓகே, இப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.